ஸோ டியர் சில்ட்ரன்ஸ், டென்த்தில் ஸோ நம்ம சயின்ஸ் சப்ஜெக்டில் ஸோ ஒன் ஆஃப் த பார்ட் இஸ் அ கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஸோ சயின்ஸில் ஃபோர் பார்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஃபிசிக்ஸ், ஒன்று கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸ்வாலஜி, ஃபோருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இதில் நம்ம ஒன் ஆஃப் த பார்ட் இஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட்ரியில் ஸோ நம்ம என்ன லெசன் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபைவ் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கெமிஸ்ட்ரியில் இந்த ஃபைவ் லெசனில் ஃபர்ஸ்ட் லெசனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஆட்டம்ஸ் அண்டு மாலிகூல்ஸ். ஸோ ஈஸியாக இருக்கும், ஸோ லிசன் பண்ணுங்கள், நல்லா வந்துட்டு புரிஞ்சு படிக்கணும் கெமிஸ்ட்ரி எப்பயுமே. ஸோ அந்த கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். ஆட்டம்ஸ்னால் என்ன, மாலிகூல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஆட்டம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க ஒரு பொருளை பற்றி படிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம சின்ன கிளாஸில் இஸ் மேட்டர் அரவுண்ட் அஸ் பியோர் அப்படின்னு சொல்லிட்டு நைன்த்தில் படிச்சிருப்பீங்க, எயித் கிளாஸில் படிச்சிருக்கலாம், ஓகேங்களா? நம்ம சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாமே எதனால நம்மளுக்கு மெடப்பஃப் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஆட்டம்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ ஆட்டம் மீன்ஸ் என்னன்னாக்கா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலமெண்ட், ஓகேங்களா? தட் இஸ் ஒன்லி சிம்பிள் மீனிங், ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தான் என்னன்னாக்கா ஆட்டம், ஓகேங்களா? ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கெமிக்கல் டேர்ம்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து சாக்பீஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சாக்பீஸ் வந்து தூள் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குட்டி குட்டியான பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். தட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இஸ் அ ஆட்டம். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் மிங்கிள் ஆனால் நமக்கு என்ன ப்ரொடியூஸ், என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா சாக்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேங்களா? தட் ஃபார்ம் ஆகும். தட் சாக்பீஸ் இஸ் அ மாலிகுல், ஓகேங்களா? ஸோ ஆட்டம் மீன்ஸ் வாட் அப்படின்னாக்கா எ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் விச் இஸ் கால்ட் அஸ் அ ஆட்டம். ஸோ டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் combine to form a molecules, okayla? So that is, so atoms ko molecules ko enna definition, simple definitions, okayla? So na atoms pathi, nam atoms pathi, molecules pathi nam scientists la enna pannuvaanga appdin paathinaaka research pannuvaanga, okayla? Enna pandranga na research pandranga. Research pannumbodhu nam atoms eppadi la irukum, endha maadhiri shape la irukum appdin solla research pandranga. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது 19th century ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டமை பற்றி ஒரு சயின்டிஃபிக் தியரி யார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் தியரி ஆஃப் த ஆட்டம் ப்ரொப்போஸ்டு பை யாருனாக்கா ஜான் டால்டன். யார் சொல்லியிருக்காங்க, எந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்கனாக்கா ஜான் டால்டன். ஸோ ஜான் டால்டன் என்ன சொல்லியிருக்காங்க ஆட்டம் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளை என்ன பண்ண முடியாதுனாக்கா நம்ம டிவைஸ் பண்ண முடியாது அப்படின்றத தான் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஜான் டால்டன் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? அதாவது அணுவை வந்து நம்ம உடைக்க முடியாது, ஆட்டம் மீன்ஸ்னாக்கா அணுவா. ஸோ அதை வந்து நம்ம ஆட்டம் வந்து என்ன பண்ண முடியாதுனாக்கா பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு யார் சொன்னதுனாக்கா ஜான் டால்டன். ஜான் டால்டனுக்கு அப்புறம் 20th century நிறைய சயின்டிஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு சயின்டிஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கன்னா அதுக்கு இன்னொரு சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா ஒன்று அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லை அப்போசிங் பண்ணுவாங்க. ஸோ அதே மோஸ்ட்லி அப்போசிங் தான் பண்ணுவாங்க. ஸோ அதை அப்போசிங் பண்ணி யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜேஜே தாம்சன், ரூதர்ஃபோர்டு, நீல்ஸ் போன், தென் ஷாரிஞ்சர் இவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஜே தாம்சன் வந்து என்ன சொல்கிறேன்னா ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவார். வாட் அப்படின்னாக்கா ஸோ ஆட்டம் தட் ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னாக்கா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன சார்ஜ்னாக்கா மைனஸ் சார்ஜ். தென் ப்ரோட்டான் இருக்குது, ப்ரோட்டானுக்கு என்ன சார்ஜ் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜ், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு எலக்ட்ரான் வந்து நமக்கு என்ன சார்ஜில் இருக்குது நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது, ப்ரோட்டான் வந்து நமக்கு என்ன சார்ஜில் இருக்குனாக்கா பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது. ஸோ அப்போ ஜேஜே தாம்சன் என்ன சொல்கிறாருனாக்கா நம்ம ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், ஒன்று மைனஸ் சார்ஜும் இருக்குது தென் பாசிட்டிவ் சார்ஜும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுவும் நமக்கு என்னன்னாக்கா அக்செப்டபிளாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் யார் வராங்கனாக்கா ரூதர்ஃபோர்ட். ஸோ ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஆட்டம் வந்து தட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னன்னாக்கா சட் நம்மளுக்கு நடுவில் வந்து நமக்கு சென்டர் ஆஃப் த பாட்டில் வந்து நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு யார் நமக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ரூதர்ஃபோர்ட், ஓகேங்களா? ஸோ ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பிரிமெண்ட் நீங்கள் 11th வந்தீங்கனாக்கா ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சனாக படிப்பீங்க, ஒன்றுமே இல்லை. ஸோ ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லுங்கன்னா ஆட்டம்ஸ் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் கண்டெயின்ஸ் சென்டர் ஆஃப் த பாட் ஆஃப் என்னன்னாக்கா நியூக்ளியஸ், ஓகேங்களா? ஸோ சின்னதாக ஒரு பாட் இருக்குது அதில் என்ன இருக்குனாக்கா நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா?
ஸோ அந்த நியூக்ளியஸை சுற்றி தான் நமக்கு என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கனாக்கா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்கனாக்கா ரூதர்ஃபோர்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் யார் வராங்கனாக்கா நீல்ஸ் போர். நீல்ஸ் போர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா எஸ் கரெக்ட், நம்மளுக்கு வந்து சென்டர் ஆஃப் த பாடலில் என்ன இருக்குனாக்கா நியூக்ளியஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஆட்டம் தட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னக்கா நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் சுற்றி நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குன்னு யார் சொன்னால் ரூதர்ஃபோர்ட். அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டலில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீல்ஸ் போர். ஓகேங்களா. ஸோ கேஷல் தென் எல்ஷெல் தென் எம்ஷெல்னு படிச்சிருப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் தென்னாக்கா ஆர்பிட்ஸ். ஓகேங்களா. இதை யார் சொன்னாக்கா நீல்ஸ் போர். ஸோ ஷார்டெஞ்சர் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா ஸோ இந்த கேஎல்எம் ஷெல்க்கும் நடுவில் நமக்கு என்ன இருக்குனாக்கா சப்ஷெல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு அப்படின்னு யார் சொல்கிறாங்கனாக்கா நீல்ஸ் ஷார்டெஞ்சர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க ஜான் டால்டனுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் கொடுத்துருக்க நம்ம ஸ்டார்டிங் தீரியை வச்சு நம்மளுக்கு மாடர்னாக இப்போ வந்து ஆட்டம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தீரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் அ கன்சிஸ்ட் ஆஃப் 7 points விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark. ஸோ உடனே வந்து என்ன அப்படி இந்த ஒரு 5 mark மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5 markை உடனே படித்து எழுதி பார்த்தணும், புரிஞ்சு தான் படிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆட்டம்ஸோட மாடலேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கனாக்கா 8th, 7th, 9th படிச்சிருப்பீங்க. அதே தான் நான் திரும்பி சொல்லியிருக்கானே. ஓகேங்களா. ஸோ போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரியில் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா ஆட்டம் அண்ட் ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவைசபிள். ஸோ டிவைசபிள் மீன்ஸ் என்னன்னாக்கா நம்மளால் தட் இஸ் அ டிவைஸ் ஆப்போசிட் வேர்ட் தான் என்னன்னாக்கா இன்டிவைசபிள். ஓகேங்களா. அதாவது உடைக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ நோ லாங்கர் இன்டிவைசபிள் மீன்ஸ் என்னன்னாக்கா நம்ம ஆட்டமை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிரேக் பண்ண முடியுன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா ஆட்டமை நம்மளால என்ன பண்ண இதை பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ மாடர்ன் அட்டாமிக் தியரியில் நம்ம என்ன சொல்கிறாங்கனாக்கா பிரேக் பண்ண முடியும். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டோட மீனிங். ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்மளுக்கு ஆட்டமில் ஃபண்டமெண்டலான என்ன பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குனாக்கா எலக்ட்ரான் இருக்கும், ப்ரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ நியூக்ளியஸில் ஸோ சென்டர் ஆஃப் த பார்ட் நியூக்ளியஸில் நமக்கு என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குனாக்கா ப்ரோட்டானும் நியூட்ரானும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதை அரௌண்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குனாக்கா எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தோஸ் தீஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆட்டம். ஓகேங்களா. இப்போ கேட்பாங்க ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆட்டம்னாக்கா ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். ஸோ இந்த ப்ரோட்டான், நியூட்ரான்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆட்டமை நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இந்த தியரி மூலிமானாக்கா கண்டிப்பாக ஆட்டம் வந்து நம்மளால் அப்புறம் நம்ம டிவைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக் பார்ட் இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டம் வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா. தட் இஸ் நம்ம எதுக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு அது என்ன பண்ணாக்கா இன்வால்வ் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன சொல்லணும், ஆட்டம்ஸ் அ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அது எதுக்கு இன்வால்வ் ஆகுது த டேக் பார்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவைசபிள். ஆட்டமை நம்மளால என்ன பண்ணும் பிரேக் பண்ண முடியும், உடைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல் எதுக்கு இன்வால்வ் ஆகும்னாக்கா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டம் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஸோ நம்ம படிச்சிருப்போம் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இன் அவர் பீரியடிக் டேபிள் கண்டென்ட்ஸ் ஆஃப் 118 எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ படிச்சிருப்போம் பீரியட்ஸ் இருக்குது தென் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சம் ஆஃப் த ஆட்டம்ஸ் நம்மளுக்கு என்ன எக்ஸிபிட் பண்ணணும்னாக்கா ஐசோடோப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. அந்த ஆட்டம் மாதிரியே இருக்கும், அதான் என்னாக்கா ஐசோடோப்ஸ். ஸோ அப்போ சேம் எலமெண்ட் ஓகேவா, நம்மளுக்கு ரெண்டு எலமெண்ட் தட் இஸ் அ குளோரின் ஆட்டம் எடுத்திருக்கோம், குளோரின் இன்னொரு குளோரின். ஸோ அட்டாமிக் நம்பர் என்னவாக இருக்குனாக்கா சேமாக இருக்கும், தென் மாஸ் நம்பர் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குனாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஐசோடோப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஐசோடோபிக் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா ஆட்டம்க்கு இருக்கும். தட் இஸ் அ யூனிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆட்டம். அதான் சொல்லியிருப்பாங்க ஐசோடோப்ஸோட டெஃபினேஷன் தான் இது, ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட். சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸில் வந்து நமக்கு என்னவாக இருக்குனாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதான் எனக்கா ஐசோடோப்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்குனாக்கா ஆட்டம்க்கு இருக்குது அப்படின்னு நம்ம இந்த தியரி மூலமா படிக்கிறோம். ஓகேங்களா. புரியுதா இந்த பாயிண்ட்டை, ஒன்றுமே இல்லை. ஸோ ஐசோடோப்ஸ்னால் என்னது,
The element having a same atomic number but different mass number. Okay, ingla. So atomic number and the lateral denote ponu abdinaka is that mass number and the lateral denote ponu naka A. Okay, ingla. Atomic number enga ponu downward la ponu. Adepla mass number enga ponu naka upward la ponu. Okay, ingla. So that is, so atoms of the same element may have different atomic masses. That is isotopes example. So adha namakku inga example kuduthirukken. Chlorine oda isotopes kuduthirukken. Okay, ingla. So next one is, atoms of different elements may have some atomic masses. அதுக்கு வந்து என்னன்னாக்கா எக்ஸாம்பிள் வந்து ஐசோபாஸ். ஐசோபாஸோட டெஃபினேஷன்ஸ் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஆட்டம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் இஸ் அ ஆர்கான், நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கால்சியம். ஸோ ஆர்கானும் கால்சியமும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எது நமக்கு சேமாக இருக்குது அப்படின்னாக்கா அட்டாமிக் மாஸ் வந்து நம்ம இருக்குனாக்கா சேமாக இருக்குது. அப்போ அட்டாமிக் நம்பர் நமக்கு வேறு வேறு எலமெண்ட்னால் கண்டிப்பாக அட்டாமிக் நம்பர் நமக்கு என்ன பண்ணுவோம், சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போ கீழே இருக்கிறது நமக்கு என்னன்னாக்கா அட்டாமிக் நம்பர்ஸ். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட். So different element same in enanaka mass numbers, that is enanaka isobars. Aduk perda enanaka isobars. Okay, ingla. So you have to underline that. So this is very very important points. So romba romba important ana questions, listen carefully, padinga purinji padinga chemistry. Okay, ingla. So next one, so atoms of one element can be transmuted into atoms of other elements. So what is it abinaka? So next one, அப்படி இல்லைனா இந்த எக்ஸாம் இந்த டெஃபினேஷன்ஸ் எழுதிக்கலாம். எப்படின்னா ஆட்டம்ஸ் இஸ் நோ லாங்கர் இன்டெஸ்ட்ரக்டபிள். இன்டெஸ்ட்ரக்டபிள் மீன்ஸ் என்ன அப்படின்னாக்கா நம்ம அழிக்க முடியாது. ஆட்டம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அழிக்க முடியாது. பட் என்னன்னாக்கா ஒரு ஆட்டமை இன்னொரு ஆட்டமாக நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கன்வெர்ட் பண்ணலாம். எந்த ப்ராசஸ் மூலயமா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸோ ஆட்டம் கெனாட் பி என்னக்கா டெஸ்ட்ராய்ட். ஸோ ஒன் ஆட்டம் கேன் பி சேஞ்ச் இன்டோ அனதர் ஆட்டம் பை டிரான்ஸ்மியூட்டேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பனி சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஆட்டமும் ஃபார்ம் பண்ணுற மாலிகுல்ஸ்க்கு ரேஷியோ எடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரேஷியோ எடுக்கும்போது, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் மாலிகுல் இருக்குது. குளுக்கோஸ் மாலிகுல் ஃபார்முலா C6H12O6. ஓகேங்களா? C6H12O6. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கார்பனுக்கு எவ்வளோ ரேஷியோவில் இருக்குனாக்கா 6ல் இருக்குது. ஹைட்ரஜன் வந்து 12ல் இருக்குது. ஆக்சிஜன் வந்து 6ல் இருக்குது. ஸோ இது வந்து நினைக்கா சிம்பிளாக நம்ம வந்து சொல்லிடுறோம், 6:12:6 ரேஷியோவில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதே போல் சுக்ரோஸ், சுக்ரோஸோட ஸ்பெல்லிங் வந்து தட் இஸ் கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு, யூ ஹேவ் டு சேஞ்ச் தட். ஸோ C12H22O11. ஓகே, அப்போ கார்பனுக்கோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 12, ஹைட்ரஜனுக்கு 22, ஆக்சிஜனுக்கு 11. ஸோ இந்த ரேஷியோ வந்து ஈஸியாக நம்ம எடுத்துட்டோம் இந்த மாலிகுல்ஸ்க்கு. ஓகேங்களா? ஆனால் ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. அதே போல் இதே மாதிரி ஈஸியான இருக்க மாலிகுல்க்கு இதே போல் சிம்பிள் ஹோல் நம்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஃப்ராக்ஷனில் கூட நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா வேல்யூஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். தட் இஸ் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்காது. தட் இஸ் ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஆட்டமோட மாஸை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா எனர்ஜியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கன்வெர்ட் பண்ணலாம் பை யூஸிங் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். என்னன்னாக்கா ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஆட்டமோட மாஸை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம்னாக்கா எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும் பை யூஸிங் என்ன ஈக்குவேஷன்னாக்கா ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். அதாவது நம்ம ஆட்டமோட மாஸ் வந்து நம்ம எனர்ஜியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். அது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னாக்கா ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ E இஸ் ஈக்குவல் டு MC². ஸோ புரிஞ்சு படிங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இது சிம்பிள், ஒரே ஒரு 5 மார்க் தான் இப்படியே பார்த்துருக்கோம். ஸோ கிளியராக படிங்க. ஸோ உடனே எனக்கு எழுதி போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ திரும்ப திரும்ப அகேன் அகேன் சொல்லிட்டு இருக்கேன், கெமிஸ்ட்ரி வந்து புரிஞ்சு தான் படிக்கணும். ஸோ ரொம்ப ப்ரீஃபாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், படிச்சு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.